Good evening, friends. Today we are going to make homemade pizza. Pizza செய்யறது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்லயே செய்யலாம். அதே அளவுக்கு இத வரலன்னா கூட ஓகே சம்வாட் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் மைதா மாவு கொஞ்சோண்டு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஈஸ்ட் கூட ஈஸ்ட் ஜாஸ்தி எடுத்துறாதீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை உப்பு அதே ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி கிடையாதுங்க, வார்ம் வாட்டர். அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைக்கணுங்க, அது ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து சீக்கிரம் கரைபடாது. அதனால தான் லைட் சூடு தண்ணியில் கரைக்கிறோம், பச்சை தண்ணியில் போட்டால் கரையாது. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்டிர் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஈஸ்ட் போடும்போது கவனமாக போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி போட்டோன்னா இதாகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த மாவை கொட்டிக்கிறீங்க. நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாவில் தாங்க செய்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் எப்படின்னு. அண்டு அது கூட இந்த கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்ட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கும் பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழுத்து பிசைய வேணாம். அந்த பராட்டாவுக்கு பிசைகிற மாதிரியெல்லாம் பிசைய வேணாம். ஜஸ்ட் அப்படி இது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள், இதே மாதிரியே லைட்டாக பிசிற விட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறீங்க, அந்த சப்பாத்தி மாவு பருவத்தில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம், அதில் வந்து மேலே கொஞ்சோண்டு பட்டர் இருந்தால் நல்லதுங்க, பட்டர் இல்லைன்ட்டு. ஸோ கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கிட்டேன் தான், நெய் எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சோண்டு இதில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க. வெட் கிளாத் எடுத்துகிட்டு அது மேலே போட்டு மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணால், ஒரு இருட்டான பிளேஸில், ஒரு கபட்குள்ளேயா எங்கேயாவது இருட்டான பிளேஸில் ஒரு ஆஃப் அன் அவர் அந்த மாவை ரெஸ்ட்டில் வைங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஈஸ்ட் போட்டதுனால அது ஃபுல்லாக நல்லா ப்ளஃபியாக வந்துடும். அந்த மாவு ஃபுல்லாக நம்ம சின்னதாக ஒட்டி வச்சுருக்கோம், அது இப்போ வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹாஃப் அன் அவர் கழித்து எடுக்கும்போது நல்லா ப்ளஃபியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் இதில் இன்றைக்கி பண்ண போகிறதுல வந்து பன்னீர் பட்டர் இதெல்லாம் வச்சு தான் நான் பீஸா பண்ண போகிறேன். ஸோ பன்னீர் எடுத்துகிட்டு மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் இது மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை இது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த நம்ம இதெல்லாம் திருவுவோமே, கேரட்லாம் திருவுறதில் வச்சு கூட திருவிட்டால் கூட போதுங்க. அது மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பன்னீர் துருவி வச்சாச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணுன்னா இப்போ இந்த மாவை பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம வச்ச சைஸ் இல்லை, பெருசாக வந்துருச்சு, உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது இது வந்து ஆக்சுவலி அவன்லாம் இருந்தால் அழகாக பண்ணலாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் சாதாரண மக்களும் பீஸா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் ஜஸ்ட்டு அடுப்பில் எப்படி செய்கிறதுனே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன பிளேட் இது மாதிரி வட்ட பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு இது கீ ஆற இது பட்டர் தேய்ச்சிட்டு இதை நல்லா பரப்பணுங்க. அது மேலே ஒட்டாத கை ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி நல்லா ரவுண்டாக ஷேப்பாக இருக்கட்டும், நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பும்போது பாருங்கள் இந்த சைட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அப்படி அந்த பாலம் கட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பாலம் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டுங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும் பீஸா வந்து, பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தின் ஆகிடுச்சுன்னா ரிஸ்க் மாதிரி ஆகிடுவோங்க. அதனால் கொஞ்சம் குண்டாகவே பரப்பிக்கோங்க. நான் இப்போ எடுத்துக்கிறது சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளாஸில் உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காட்டுறது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு கிளாஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. அது மாதிரி இது மேலே நம்ம அப்ளை பண்ணுறது வந்து அந்த கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். வெங்காயத்தால் கூட வைப்பாங்க சிலவங்க. நான் இப்போ வைக்க போகிறது வந்து ஒன்லி சாஸு அண்ட் கிரேட்டட் பனீர், கிரேட்டட் கேரட், இவ்வளோ தான் நான் வைக்க போகிறேங்க. சும்மா ஜஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான். வீட்டில் ஈவினிங் டைம்லலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா, நீங்கள் பாருங்கள் இது இப்போ காட்டுற மாதிரி ஃபோர்க் எடுத்து நல்ல இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போகும். அந்த பட்டராக இருந்தாலும் பன்னீர் அந்த சாஸோட ஜூஸ் எல்லாமே அது மேலே
போயிடும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகாத்தூள், மிளகாத்தூள் கிடையாதுங்க, காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு ஃப்ளேக்ஸ், தட் இஸ் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகாய் எடுத்து கடாயில் போட்டு ஜஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை பாருங்கள், பவுடர் பண்ணதை அது மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். இது மட்டும்தான் அதில் இருக்கிற காரம், ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதெல்லாம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் எடுத்து மிச்சம் வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டொமேட்டோ சாஸ், சாஸ் அப்ளை பண்ணுறீங்க. சாஸ் கூட ஹோம்மேட் சாஸ் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது இப்போதைக்கு நான் என்கிட்ட இருக்கிற ரெடிமேட் சாஸ் தான் நான் ஊற்றிக்கிறேன். அதில் மேலே ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் இது மேலே வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு இந்த பட்டர் சீஸ் மைதாலாம் ஸ்டொமக் அப்செட் ஆகிடும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ, அதை கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் எடுத்து அது மேலே அப்படி ஒவ்வொன்றா வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது மேலே இது மாதிரி டொமேட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதற்கு இல்லையா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் அண்ட் கேரட், கேரட் க்ரியேட் பண்ணது நான் காட்ட மறந்துட்டேங்க, அதையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேரட், குட்டி கேரட் இருந்தால் கூட போதும். அந்த குட்டி கேரட்டையும் தட் இஸ் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இப்போ பாருங்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னா, பேஸ் வந்து ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, மேலே ஜாஸ்தி ஆயிடுச்சு திங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? பேஸ் வந்து கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அது மேலே இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு, ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மேலே மல்லித்தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷு மல்லித்தழை கிடச்சிதுன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு அதுக்கு முன்னாடி மல்லித்தழை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இது ஸ்லைசஸ் இருக்கும் இல்லையா, சீஸ் ஸ்லைஸ் கிடைக்கும் கடையில் கேட்டால், இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும், அங்கேருந்து அந்த ஸ்லைஸ் வாங்கிக்குவோங்க. அதை எடுத்து அது மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மல்லித்தழை சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா இது மாதிரி அழகாக கட் பண்ணி அது மேலே போட்டுருங்க, ஓகேங்களா? இதை கட் பண்ணி போட்டாச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் வைக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே திங்ஸ் வைக்க முடியாது. பேஸு நல்லா திக்காக போட்டோன்னா, கொஞ்சம் பெருசாகவும் நம்ம செஞ்சோன்னா இதெல்லாம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? எப்போவுமே நான் கொஞ்சம் பெருசாக தான் செய்வேன். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்து டைம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா வீடியோ போடணுமேங்கிறதுக்கு வேண்டி ஜஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இனி என்ன பண்ணுறோன்னா, எப்படி நம்ம ஹோம் மேடுங்கிறதுனால நான் சொன்னேன், இது எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இதை எடுத்து அப்படி நல்ல ஒரு மூடி போட்ட கடாயாக இருக்கணும், ஓப்பன் கடாயாக இருக்கக்கூடாது, மூடி நல்ல அந்த கிளாஸ் ஆனால் மூடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட வேணால் சாஸ் போட்டுக்கோங்க. போட்டு அவளுக்கு இதெல்லாம் இஷ்டம், சாஸ்லாம் ரொம்ப போட்டால் நல்லா பாப்பா விரும்பி சாப்பிடுவோம், அதனால தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படி தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், கடாய்க்குள்ளே நீங்கள் வச்சிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை முதல்ல சூடு பண்ணிக்கணும், கொஞ்சம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அந்த கடாய்க்குள்ளே அப்படியே நீங்கள் வைக்கிறீங்க, ஓகேங்களா? கடாய்க்குள்ளே வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதோட மூடி நல்லா, அதாவது அந்த கிளாஸ் மூடியாக இருந்தால், அதில் சைடில் ஹோல் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி மூடி எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மினிமம் 5 to 10 minutes போதும், அதுக்கு மேலாம் வச்சா அடியில் தீஞ்சிரும். அப்படியே மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் சைடில் பார்த்தீங்களா ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியை நம்ம ஒரு குச்சியை போட்டு குத்தி பார்த்துக்கலாம், வெந்துருச்சா அப்படின்னு நம்ம குத்தி பார்த்துட்டோன்னா, அந்த குச்சியில் டச் ஆகாமல் வந்ததுன்னா, பிசு பிசுன்னு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு, அழகாக இருக்குல்லங்க. நம்ம இதில் பீஸா கார்னரில் வாங்குற மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பேஸ் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், நம்ம கீழே நம்ம சீஸ் தடவி இருக்கிறதுனால அழகாக அப்படியே வந்துடும், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பீஸா ரெடி ஆகிடுச்சு.
இப்போது நீங்கள் பீஸா ஹட்டில் வாங்குற மாதிரியே பீஸாவான்னு கேட்டால் அது இருக்காதுங்க. இட்ஸ் நாட் ஷுவர். அந்த மாதிரி அது வந்து நல்லா சீஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க, அதில் மேலே வந்து நட்ஸ் அது மாதிரி திங்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நம்ம வந்து சிம்பிளாக செய்கிறதுனால ஓகே ஃபைன் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஓகேங்க. இப்போ பாருங்கள் பாப்பா அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பீஸா கட் பண்ணுறதுக்குன்னே ஒரு பீஸா கட்டர் இருக்கும், அதெல்லாம் நம்ம அவன்லாம் வாங்கிட்டு நம்ம செய்யும்போது அதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு வீட்டில் செஞ்ச பீஸா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா ரெடி ஆயிடுச்சு. மை செல்ல குட்டீஸ் ரெடி டு ஈட்.